எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு காயின் வாங்கினேங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா 1 கிராம் காயின். இந்த 1 கிராம் காயின் வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விதமாக வந்து ரேட் போடுறாங்க. 4,650 ரூபா அந்த விலை இருந்ததுங்க. நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு காயின் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த வெளியிலே நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டு அப்படின்னு. மதியானத்துக்கு மேலே ஒரு ரேட்டு மாறுங்க, மதியானத்துக்கு மேலே மாறினா மறுநாள் மதியானம் வரைக்கும் அதே ரேட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அன்னைக்கு ரேட்டு என்னென்னு பார்த்துட்டு ஒரு கடைக்கு போங்க. அந்த கடையில் வந்து அன்றைக்கி போர்டு ரேட்டு அவங்க என்ன போர்டில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நான் வாங்க போகும்போதே ரொம்ப ஃபேமஸான 2-3 நகை கடையிலேயே ரேட் வந்து போர்டு ரேட் வந்து 50 ரூபா ஏற்றி தாங்க வச்சுருந்தாங்க. இது ஏன்னு கேட்கும்போது இது அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சரியாக பதில் சொல்லலை. அதே நேரம் காயின் வாங்கும்போது நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க. காயினை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே கிடையாது, சேதாரம் கூலி போட முடியாது, வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான். அதுக்காண்டி டையிங் சார்ஜு அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் போடுறாங்க. ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. சில கடையிலலாம் 4,650 ரூபாய்க்கு மேலே 150 ரூபா மட்டும்தான் நான் இப்போ கொடுத்து வாங்கினேங்க. அதே சில கடையில் ஃபிக்ஸடாக வந்து 5,080 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் சொன்னாங்க. அது ஏன்னு கேட்டால் இதில் வந்து வேறு எதுவுமே கிடைக்காது, லாபமே கிடைக்காது, அதனால நான் வெறும் 5,080 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேணா அந்த 80 ரூபா கம்மி பண்ணிவிட்டு 5,000 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, நாங்கள் 2-3 கடையில் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கடையில் 5,000 ரூபா சொன்னாங்க. நாங்கள் இப்போ இந்த காயின் வாங்கின கடையில் போய் கேட்கும்போது 150 ரூபா மட்டும், 3% வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ஒரு பில்லு போட்டு கொடுத்தாங்க. அதில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து மிச்சம் பண்ணுறதுக்காண்டி தான் காயினே வாங்குகிறோம். 200 ரூபா என்ன பெரிய காசா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த 200 ரூபாயும் நமக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம்ல, அடுத்தது வேறு ஏதோ வாங்கலாம்ல, அந்த 200 ரூபா சேவிங்ஸ் தானே. இப்படி ஏமாற வேணாம்ல, ஒரே பொருள் தான், இதுவும் ஹால்மார்க் தான், அதுவும் ஹால்மார்க் தான், பெரிய வித்தியாசம் கிடையாது, 916 ஹால்மார்க் தான். ஆனால் வந்து ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. இந்த காயின் வாங்கும்போது தப்பே கிடையாது, நீங்கள் வழக்கமாக வாங்குற கடையிலே ஏற்றி கூட விற்கலாம். காயின் வந்து இன்னொரு கடையில் நீங்கள் சீட்டு போடாத வேறு கடையில் கூட கம்மியாக விற்கலாம். அதனால 2-3 தடவை விசாரிங்க, அப்புறம் வாங்குங்க.